அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ بَعْدُ إِلَّا مَنِ اللَّهُ جَلَّ شَأْنُهُ وَتَعَالَى وَيُطْرِ بُغَنْدِ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான சில விடயங்களை மறுபடி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய சிலர்கள் இருப்பீர்கள். அதாவது இப்பொழுது இலங்கைக்குரிய இந்த கால நிலைமை பொறுத்தளவில் எல்லோரும் இந்த மழை சம்பந்தமாக, புயல் சம்பந்தமாக, சூறாவளி சம்பந்தமாக, இன்னும் பல அனர்த்தங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு காலம். காலையில் எழும்பினால் மாலை வரைக்கும் ஆங்காங்கே சந்திக்கக்கூடியவர்கள் இதை ஒரு முக்கியமான செய்தியாக வைத்து பேசிக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் நம்மை அறியாமலேயே சில குஃபரான வார்த்தைகளும் சில ஷிர்கான வார்த்தைகளும் நம்மளை அறியாமலே கலக்கிறது. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி அனர்த்தங்கள் சம்பந்தமாக எந்த கண்ணோட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொள்ள சொல்லுது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மிக குறுகிய நேரத்துக்குள் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தளவில் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் நாம் நினைக்கக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது. ஒருவர் கீழே விழுந்து விட்டார், கீழே விழுந்தால் விழுந்தது அல்லாஹ்வுடைய நாட்டப்படியில் என்று அவர் நம்பி ஆகணும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படியில் இல்லை என்று நம்பினால் இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேறி இருக்கிறார். இஸ்லாத்திலிருந்து ஒரு பகுதி அவருடைய இஸ்லாத்துக்கு அவர் பூரணமாக நுழையவில்லை என்று அர்த்தம். தன்னுடைய வீட்டில் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டால், தன்னுடைய சமூகத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படியில் இருக்கிறது என்பதை நம்பணும். அதிகமான மக்களை பொறுத்தளவில் உதாரணத்துக்கு கொழும்புலர் ரெண்டு பார் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு பார் அல்லாஹுடைய அனுமதியோடு தான் இந்த பார் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதிகமானவர்கள் வாயில் கை வைத்து விடுவார்கள். என்ன பேசுறாங்க, அல்லாஹுடைய அனுமதியோடு பார் நடத்தப்படுகிறதா? வல் கதிர் ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் அவன் புறத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ் பாருக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை, ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கீழே விழாது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. விபச்சார விடுதி நடத்துகிறது வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடக்கிறேன் நான் சொன்னால் பலர்கள் வாயில் கவிழ்த்து விடுவார்கள். ஈமானை சரியான முறையில் விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய நேரடியார்களே. ஆமந்து பில்லாஹ் என்றால் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். இப்படி ஒவ்வொன்றாக நம்புகிற நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. விபச்சார விடுதி நடக்குது இல்ல அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? நன்மை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா, தீமை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்ப ஒரு கேள்வி கேட்பார்கள், ஏன் இந்த தீமை அல்லாஹ் உண்டாக்கினா? இதனால் மனிதர்களுக்கு கேடு வருகிறது. அல்லாஹ் அப்படி தீமைகளை எல்லாம் பரப்புவானா? சைத்தான் தானே தீமைகளை பரப்புவான், அல்லாஹ் வந்து அந்த மாதிரி பரப்புவானா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். அதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானை விளங்கி படித்து ஏற்றுக்கொள்ளாத கட்டத்தில் நம்முடைய வாயில் இருந்து தெரியாமல் குஃபரான வார்த்தைகள் வந்துவிடும், ஷிர்கான வார்த்தைகள் வந்துவிடும். அதனால்
மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே இன்றைய கால சூழலில் எப்படி நாம் அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ் எப்படி இந்த அனர்த்தங்களை எங்களுக்கு புரிய சொல்லியிருக்கிறான் என்பதைத்தான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை கொண்டு போனாலும் அல்லாஹ் விவரமாக மூன்று விடயங்களை சொல்கிறான். ஹாதா பயானுல் லின்னாஸ் வ ஹுதவ் வ மௌஇதத்துல் முத்தகீன். இந்த குர்ஆனில் விளக்கம் இருக்கிறது. ஹாதா பயானுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது விளக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ ஹுதன், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ மௌஇதத்துல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இறைச்சம் உள்ளவர்களுக்கு இது அட்வைஸ் பண்ணும், உபதேசம் பண்ணும் என்று சொல்கிறான். அறப்படித்தவர்களுக்கு அல்ல, முத்தகீன்கள் யாரோ கேட்டு அல்லாஹ்வை யார் அஞ்சிறார்களோ அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் என்று குர்ஆன் சொல்லுது. விளக்கம், நேர்வழி, அட்வைஸ், இந்த மூன்றும் திருக்குர்ஆனில் இருக்கிறது. மழை பெய்கிறது, கடுமையான புயல் அடிக்கிறது, காத்து வேகமாக வீசுகிறது, விளக்கம் என்ன? ஏன் இப்படி நடக்குது? என்ன காரணத்தினால் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது? சின்ன சிறுமிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களே, பெரிய ரொம்ப வயசானவர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே, பாடசாலை மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்களே. இந்த மாதிரி அனர்த்தங்களுக்கு பின்னணி என்ன, விளக்கம் என்ன? இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவால இந்த மாதிரி அனர்த்தங்களை தருகிற நேரம் நிறைய பாதைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் வருகிற நேரம் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொருவரும் ஜம்ப் பண்ணுவார். அந்த பாதையுடைய முடிவு வெற்றி என்று நினைப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு பாதையை மட்டும்தான் அங்கே அறிக்கையிருக்கிறான். எல்லா பாதைகளிலிருந்து சைத்தான் கூப்பிடுவான், இப்படி பேசு, இப்படி நட, இந்த மாதிரி செய் என்று கூப்பிடுகிற நேரம், பிரச்சனைகள் வருகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவால ஒரே ஒரு பாதையை வைத்திருக்கிறான். என்ன பாதை? நேரான பாதை, நேர்வழி, அது ஹிதாயத். அந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டி வரும். பயணிக்கிற நேரம் மனசுக்கு சில கஷ்டங்கள் உண்டாகும். சில நேரங்கள் எங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் அழிந்து போகும், எங்களுடைய உடைமைகள் பறிக்கப்படும், எங்களுடைய பிரச்சனை நிறைய விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை சொல்லி தருவான். அந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும்? சஹாபாக்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்கள் யுத்த களத்தில் இறங்கி போராடுறார்கள். போராடுற நேரம் இவர்களும் பாதிக்கப்படுகிறாங்க, அங்கே அவங்க உள்ள காஃபிரும் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்குள்ள என்னன்னா, அல்லாஹ்வுடைய புறத்தில் போராடுற நாங்க எப்படி வெட்டப்படணும், எப்படி குத்தப்படுவோம்? நாங்க அல்லாஹ் சைடாச்சே, அவ சைத்தான் சைத், அல்லாஹ் சைடுல உள்ள நாங்க அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபடுறோம், எங்க கை வெட்டி தொங்குது, எங்க கால் தொங்குது என்று மனக்குழப்பங்கள் வருகிற நேரம். திருமறை குர்ஆன் சூரா ஆலி இம்ரான் அழகான ஒரு வழக்கத்தை சொல்லுது. என்ன அல்லாஹ் சொல்றான்னா, அறிவுரை சொல்லலாம் நேர்வழியில் உள்ளவங்களுக்கு, வலா தகினும் வலா தஹசனும் வஅன்தும் அல்அஅலவுன இன் குந்தும் முஃமினீன். கவலைப்பட்டு தளர்ந்துடாதீங்க, வலா தஹசனும் நீங்க கவலைப்பட்டுறாதீங்க, வலா தகினும் நீங்க தளர்ந்து போயிடாதீங்க, உடைஞ்சிடாதீங்க. அல்ல எவ்வளவு இறக்கமா சொல்றான் பாருங்க, உடைஞ்சிடாதீங்க, தளர்ந்துடாதீங்க, வலா தஹசனும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்துமுல் அலவுன இன் குந்தும் முஃமினீன். நம்பினால் நீங்கள் உயர்ந்தவர்கள். யார் உயர்ந்தவர்கள்? நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. நீங்க தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமீன்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் தான் அந்த கவலையில் இருந்தும் அந்த கடுமையான சோதனையிலிருந்து மனசு தளர்ந்து போறதுல இருந்து பாதுகாக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அதே மாதிரி எதிரிகளுக்கும், எதிரிக்கு இதுக்கு முன்னாடி காயம் வந்துச்சு, உங்களுக்கு கால் போச்சா, அவனுக்கும் கால் போச்சு, அதையே ரெண்டு பேருக்கும் போகுது. முஸ்லீம் பாதிக்கப்படுறான், வெள்ளம் வர்ற நேரம் நாங்க அநியாயம் செஞ்சோமா, எங்க வீடு சேர்ந்து ஓடையுது, எவ்வளவு பிரச்சனை பார்த்திருப்பீங்க. இந்த நாட்டுல 5 போர்டுகள் போச்சா, போனவர்கள் சூறாவளிக்கு மாட்டினார்களாம், இதுவரைக்கும் தெரியாது எங்க போனார்கள் என்று. ஒரு சடலம் கரை சேர்ந்திருக்கிறது, பல இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கிறது, நிறைய வீடுகள் அதாவது பாதிக்கப்பட்டு கரண்ட் வயர்களால் பத்தப்பட்டு எரியப்பட்டிருக்கிறது, எக்கச்சக்கமான பாதைகள் போகக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. சில இடங்களில் நோவூட் புகவந்தலா போன்ற பகுதிகளிலே கடுமையான வெள்ளம் மண் சரிவுகள் இப்படி எல்லாம் ஏற்படுற நேரம் முஸ்லிம் காஃபிர் என்று பிரிக்காம பொதுவா சேர்ந்து வருகிறது. இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான், இந்த காஃபிர் இருக்கிறான் பாருங்க, முஸ்லிம் இருக்கிறானே, ரெண்டு பேருக்கு இது நடக்கிற நேரம் காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோடச்சன. ஒரு நாள் அவருக்கு பிரச்சனை, ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை. பிரச்சனை வராது என்ன, நீங்க மூமின்,
நீங்க தாஜத்தெல்லாம் தந்துட்டீங்க, ஓ நீண்ட தாடி வச்சிருக்கீங்க, இபாதத்தில் அந்த மாதிரி உங்க வீட்டில் பிரச்சனை வராது என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பிரச்சனை வந்தன்னு சஹாபாக்கள் நினைக்கிற நேரம் எட்டி பாரு, அவன் கை வெட்டிப்பட்டிருக்குது, அந்த பக்கம் பாரு அவனுக்கு கால் போயிருக்குது, ஏன் செய்கிறேன் தெளிவா வழங்கிக்கோங்க, விளக்கத்தெல்லாம் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போகிற நேரம், அல்லாஹ் சொன்ன மாதிரி நினைக்கிற நேரம், எல்லா பிரச்சனையும் துகளாகி ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விவரமா சொல்றான் அவர்களுக்கு அப்படி நடக்கிறது. உங்களில் ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை விளங்குவதற்காக வேண்டி, காட்டுவதற்காக வேண்டி, உங்களில் யார் தியாகிகள் என்பதை பிரித்து எடுப்பதற்காக வேண்டும். 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரில் ஈமான்தார் யார் என்று சீல் அடிக்க வேண்டுமாம். அல்லாஹ் சொல்றான் சீல் அடிப்பதற்காக வேண்டியும், உங்களில் யார் தியாகிகள் என்று அடையாளம் காட்டுவதற்காக வேண்டியும். அல்லாஹ் அறிந்து கொள்வது என்ன அர்த்தம், அறிவிப்பதற்கு, மக்களுக்கு சீல் அடித்து போனாரே அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டிதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் சுழல செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் வருகிற நேரம், அனர்த்தங்கள் ஏற்படுகிற நேரம் எங்க பார்வை எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சஹாபாக்கள் உள்ளத்துல வருகுது, நாங்க ஒத்துர் போறோம், அவர் ஒத்துர் போறாரு, காஃபிர் ஒத்தம் போறான், ரெண்டு பேருமே போறோம், ஒன்றுல அவன் வெற்றி பெறணும், ஒன்றுல நாங்க வெற்றி பெறணும். இப்ப என்ன அல்லாஹ் புறத்தில் இருக்கிறோமே என்று கேட்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், எதுக்கு தெரியுமாப்பா, ஒன்னு உங்கள 4 பேர் எடுப்பனா, எதுக்கு வழியாலும் அல்லாஹ் உள்ளதீனா ஆமணும், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கு, அல்லாஹ் அறிந்து என்ன அறிவித்துக் கொடுப்பதற்கு, அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கும் உங்கள தியாகிகளை எடுப்பதற்கு அப்படி பண்றோம். அவங்கள எதுக்கு பண்றோம் தெரியுமா, ஒலி உமஹிஷல்லாஹ் உள்ளதீனா ஆமணும், அல்லாஹ் சொல்றான் மூமின்களை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். மூத்தாயிட்டாரா, சுத்தப்படுத்துறதுக்கு தான் அவர் கொண்டோம், அவர் உயிரை எடுத்தது எதுக்கு, சுத்தப்படுத்த, ஒயம் ஹக்கல் காஃபிரின், காஃபிர்களை அழிப்பதுக்கு. நல்லா சொல்லலாம் பிரிச்சுட்டான், ரெண்டு பேருமே மூத்தா போறாங்க ஒரு யுத்த காலத்துல, ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிர், ரெண்டு பேருக்கு நடந்தது என்ன உலகத்துல, இவரும் கொலை செய்யப்பட்டாரு அவரும் கொலை செய்யப்பட்டாரு. முஸ்லீமை பொறுத்தளவுல அவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான், என்ன தூய்மைப்படுத்துறானா, வெட்டி குத்துப்பட்டுட்டா அவ்வளவு பாவங்களை எல்லாம் அழிக்கிறான்டானா, நடந்தது ஒன்று, ரெண்டு விஷயத்தை ரெண்டு விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்துறான், அவரை அழிப்பதற்கு இவரை தூய்மைப்படுத்துவதற்கு. இதை நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தங்கள் இந்த மாதிரியான சோதனைகளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் இதை நல்லா புரிந்து கொள்ளணும். என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் ஒரு பேப்பரை தந்து, தாளையும் தந்து ஒரு பரீட்சைக்கு ரெடியாக சொன்னால், ஓலேவல் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஓலேவல் பரீட்சை நடக்கும், அட்வான்ஸ் லெவல் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் பரீட்சை நடக்கும், பல்கலைக்கழகத்தில் ஒரு செமிஸ்டரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர் எந்த துறையிலும் அந்த துறைக்குரிய செமிஸ்டருக்கான அந்த இது நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சோதனை வரும். இந்த சோதனை தனிப்பட்ட ரீதியாக அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான், உலகத்தில் நடக்கிற பரீட்சைகள் இப்படி நடக்குது, மனிதனுக்குள்ள நடக்கிற பரீட்சை அப்படி நடக்குமா, எப்படி நடக்குமா, சரியான ஒரு ஆளை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நிறைய க்வெஸ்சன் கொடுத்துருவான். இதுதான் அவருடைய வாழ்க்கையில சோதனை. சோதனை இல்லாமல் யாரும் வாழ மாட்டாங்க. சாபிரின் எல்லாம் சொல்றான், சும்மா விடவே மாட்டோம், எவனையாவது ஒரு ஆளை பிடிச்சி காட்டுக்கு பாப்ப, சும்மா இருக்கிறாண்டு, சும்மா விட மாட்டோம், என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவரை பிடிச்சி சோதிப்போம். எப்படி சோதிப்போம், பசியை கொடுப்போம், பட்டினியை கொடுப்போம், 4 பேர் உள்ள ஒரு ஆளை தூக்கிடுவோம், அவருடைய சொத்து செல்வங்களை குறைப்போம், இந்த மாதிரி சோதிப்போம். அப்ப ஒரு நாள் காலையில ஒரு மூமின் எழுப்பினா என்ன நினைக்கணும், இன்றைக்கு எனக்கு என்ன க்வெஸ்சன் வரப்போகுது, எதுக்கு ஆன்சர் பண்ணி வெற்றி பெற போறோம், ஆன்சரை சரியா பண்ணிட்டோம்டா வெற்றிடுவோம், ஆன்சரை பிழையா அடித்தோம்னா தோத்து போயிடுவோம். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், ஏன் இந்த மாதிரி அனர்த்தங்கள் வருகுது, ஏன் இந்த மாதிரி விடுதிகள் எல்லாம் நடத்துவதுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, ஓலவல் பேப்பர்ல ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டுட்டான், கீழே 4 ஆன்சர் கொடுப்பான், தேர்ந்தெடுத்து ஒன்றுக்கு சரி போடுங்க,
அப்பதான் படித்தது சரியா இல்லையான்னு வழங்கும். அல்ல என்ன பண்றான்டா, சைத்தான படைக்கிறான், படிச்சுட்டு நீ வலிக்கிறான், என்னோட அன்பு உள்ளவன் என் பக்கம் திரும்புவான், திரும்பணமா இருந்தா அல்ல என்ன பண்றான்னா காலையில குவஸ்டின் போடுவான். ஒவ்வொரு நாளும் குவஸ்டின் வரும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், ஓ லெவல் பிள்ளைக்கு ஓ லெவல் மாதிரி வரும், அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் மாதிரி வரும், எல்கேஜி பிள்ளைக்கு எல்கேஜி மாதிரி வரும். இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆன்மாவை அவருடைய சக்திக்கு ஏற்பதான் சோதிப்பான், சக்தி மீறி சோதிக்க மாட்டான். அப்ப க்வெஸ்சன் கொடுத்தா ஆக பவர்ஃபுல்லான க்வெஸ்சன் யாருக்கு வரும், யாரு ஈமான்ல உச்சகட்டமோ அவர்தான் பல்கலைக்கழக லெவல், யாரு ஈமான்ல வீக்கோ அவருக்கு சின்னதா க்வெஸ்சன் வரும், அது எல்கேஜி, அவருக்கு எல்கேஜி க்வெஸ்சன் வரும். கொடுத்தால் எப்படி வரும்டா, வாழ்க்கையில பிரச்சனை, கடுமையான துன்பம், நாலு ஆன்சரை எல்லாம் தருவான், பள்ளி வாசல் என்று ஒரு ஆன்சர் தருவான், விரும்பினா போகலாம், பார் என்று ஒரு ஆன்சரை தருவான், விரும்பினால் போகலாம், வேற மதாலான்னு ஒரு ஆன்சர் தருவான். இந்த ஆன்சர் வர வேண்டுமாக இருந்தா அப்பதான் ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்து ஒரு முடிவுக்கு வருவான். தெரிவுக்கு தான் சொர்க்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் வைத்திருந்தா எல்லாரும் பள்ளிக்குள்ளே வந்து விடுவார்களே. நாலு ஆன்சரை வைத்து நீ அல்லாவை விரும்புறாயா என்று பார்த்து, அல்லாவின் பக்கமாக போறானா நேரான பாதையில் பயணிக்கிறான் என்று தெரிவு செய்வதற்கு தான் அல்லாஹ் சோதனைகளை உண்டாக்குறான். இந்த மாதிரி உலகத்துல யாருக்கு அதிபயங்கரமான சோதனை, யாரு கட்டுமையா நல்ல கட்டும் ஈமான் உள்ளவரோ, யாருக்கு கூடுதலாக ஈமான் இருக்கிறோ அவருக்கு அலை அலைய அடித்து கொண்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் எந்த அளவுக்கு பிள்ளையை விரும்பினார் என்றால், அவ்வளவு உலகத்தில் எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கிற நேரம் அவருக்கு பிள்ளையே, அவருக்கு புள்ள கொடுத்த உடனே இப்ப பரீட்சை எப்படி எல்லாம் போடுவான் தெரியுமா, உங்களுக்கு எது ரொம்ப விருப்பமோ அங்கதான் க்வெஸ்சனே வரப்போகுது. க்வெஸ்சன் எதுல வரப்போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ரெண்டா பிரிப்பேன், தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள சோதனை, இப்ப அனர்த்தங்கள் உள்ள சோதனை எப்படி புரியணும், ரெண்டா புரியணும், ரெண்டுக்கு ரெண்டு விதம் திருக்குறான் சொல்லுது. தனிப்பட்டதை புரியுங்க, தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை வர்றா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆள் வர்றாரு, யார சொல்லலாம், எல்லாத்தையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன், சிந்திச்சுதான் சொல்றியாப்பான்றாங்க ரசூலுல்லா. ஆமா யார சொல்லலாம், நல்லதான் யோசிச்சு சொல்றியா, ஓ யார சொல்ல, எல்லாத்தையும் விட உங்களை நேசிக்கிறேன் யார சொல்லலாம். அப்படி என்றால் இதான் உனக்கு இந்த பரிசுன்ற சொல்ல சொல்லல, கடையில் கலர்ல அலை அடிக்குமே அந்த மாதிரி சோதனைகள் உன்னை துரத்து கொண்டு வரமாட்டாங்கிற சொல்லல. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மையுரிதுல்லாஹ பிஹி கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டான், இரக்கமாகி விட்டான், பாசத்தை அரவணைத்து விட போகிறான். உடனே ரசூல் சொன்னாங்க, வானத்தை பிளந்து கொண்டு வீட்டில வந்து அந்த மாதிரி ஒரு பொதையில் கீழே விழுமென்று சொன்னார்களா, மையுரிதுல்லாஹ பிஹி கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் ரெண்டு சொன்னார்கள், யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க ஞானத்தை அப்படி அல்லாஹ் திறந்து கொடுப்பான், அப்படி திறந்து கொடுப்பான், அவருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டான். இன்னொரு இடத்தில் ரசூல் சொன்னாங்க ஸஹீஹுல் புகாரியில், மையுரிதுல்லாஹ பிஹி கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் யுஷிபு மின்ஹு, புட்டித்து அவனை நொண்டி கொண்டே இருப்பான், சோதித்து கொண்டே இருப்பான், ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று முடிய வரும். உலக சித்தாந்தத்தில் இதை பார்த்தால் தலை குழம்பி போகும். ஒரு உம்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு உம்மா சேர போட்டிருக்கிறாங்க, ஒரு புள்ள பெரிய பாறாங்கல்ல தூக்குது, அவர் வேற பாறாங்கல்ல தூக்கி அங்க வைக்கணும், ஒரு தாயின் தகப்பனரை பார்த்து கொண்டிருப்பார்களா, ஓடி போய் தூக்கி நீயே வாப்பா தூக்குறா என்று பாறாங்கல்லை தூக்கி அவர்கள் வைப்பார்கள். இது பாசம், அல்லாஹ்வுடைய பாசம் தாய் பாசம் பாரியா, அல்லாஹ்வுடைய பாசம் தகப்பனுடைய பாசம் போன்ற, அல்லாஹ் என்ன செய்வானாம், பாசம் வந்து விட்டால் ஒரு மனுஷனை நேசித்தால் அவனுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை கொடுப்பானா, இப்பொழுது ஹார்ட்டை பிடிப்பான், கிட்னியை பிடிப்பான், காலை பிடிப்பான், தலையை பிடிப்பான், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும், உலகம் பார்க்கும் அதிசயமாக பார்க்கும், ஒவ்வொன்றாக இழப்பான், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிற நேரம் ஒவ்வொன்றாக கொடுக்க வேண்டி வரும், ஒவ்வொன்றாக இழக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க, மக்கள் பயந்து பல பேர் இந்த ஹதீஸ்களை கேட்டால் ஈமானை கொஞ்சம் குறைச்சு கொண்டா நன்றால் நல்லும் போல் என்று நினைக்கிற அளவுக்கு இருப்பார்கள். ஏன், ஈமான் அதிகமாக அதிகமாக மையுரிதுல்லாஹ பிஹி கைரன், ஈமான் அதிகமானால் இன்னொரு பக்கத்தில் கேள்வி பலமாகும். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாங்க, காய்ச்சலால் மரணம் நெருங்குற நேரம் கேட்டார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் கொடுத்தார்கள், அஷத்து பலா,
கடுமையான வேதனை நபிமார்களுக்கு என்றாங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு சோதனை வந்தால் கடுமையான சோதனை நபிமார்களுக்கு. அதற்கு பிறகு சாலிகளுக்கு பட்டியல் போட்டுக் கொண்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் அப்படியே வந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு விதம் விதமாக வரும். பயங்கரமான பிரச்சனை யாருக்கு? பயங்கர ஈமான்தாரி. அல்லாஹ் யாரை ரொம்ப நேசிக்கிறானோ அவருக்கு பயங்கரமான பிரச்சனை. இப்ராஹிம் நபி எப்படி சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். இந்த வயோதிப நிலைமையில் எனக்கு புள்ளியை தந்த உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அந்த அளவுக்கு லேட்டாக்கு எல்லா புள்ளையை கொடுக்கிறார். எந்த அளவு லேட் என்றால், இப்ராஹிம் நபியோடு ஒருவர் படிக்கிறார். இப்ராஹிம் நபி படித்துக் கொடுக்கக்கூடிய பயான்களில் அவர் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்னொரு ஊருக்கு ஒரு நபியாக போய்விட்டார். அவருடைய பேர் லூத். இப்ராஹிம் நபி சபையில் இருந்து படித்தவர். லூத் இப்ராஹிமை நம்புறார். நம்பிய உடனேயே அவரை நபியாக இன்னொரு ஊருக்கு அனுப்புறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர் அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார். காலத்தை சொல்வதற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்ராஹிம் நபியுடைய வயசு எவ்வளவு பாருங்கள். அவரிடம் படித்த மாணவர் இன்னொரு ஊரில் பிரச்சாரம் செய்து நபியாகி மக்களை திருத்துவதற்கு முயற்சி எடுத்து பல முயற்சிகளும் தோல்வி பெற்ற உடனே அல்லாஹ்வுடைய அதாபு அவசரமாக வராத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் கடந்துதான் வரும். நிறைய அவகாசம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். திடீரென்று மலக்குமார்கள் வர்றார்கள். மனித தோற்றத்திலே வந்தால் இங்க வந்தார்கள் இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு. இவர் அவசரமாக என்ன பண்ணி விட்டார்? ஒரு மோமின் சங்கைப்படுத்தி விடுவார். வந்த விருந்தாளிகளை அவசரமாக பொரியலை கொண்டு வந்து வைக்கிறார். அவர்கள் அதை போட மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். உடனே அவருடைய பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபபஷர்னாஹுபில் இஸ்ஹாக் மி வராஹி இஸ்ஹாக் யாகூப். இஸ்ஹாக் என்ற ஒரு மகனை பத்தி நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறோம். இஸ்ஹாக்குக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும், யாகூப் என்று சொன்னார்கள். உடனே கேட்டார்கள், இப்ராஹிம் நபி மௌனமாக நிற்கிற நேரம் அவங்க பொண்டாட்டி மனைவி கேட்டார்கள், அப்படியே படம் பிடித்து காட்டுற மாதிரி, ஆலிதுவான அஜூஸ், இந்த கிழவிக்கு ஒரு பிள்ளையா? ஆலிதுவான அஜூஸ், வஹாதா பாலி ஷேகா, என் மாப்பிள கிழவர், இவருக்கு ஒரு பிள்ளையா? அவர்கள் திரும்ப கேட்டார்கள், அத்தஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையில் உங்களுக்கு சந்தேகமா? ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் குன் ஃபயகூன், அது ஆகும் தானே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்ப குழந்தையை கொடுக்கிறான்? காலம் கிடைத்து பிள்ளை கிடைத்தால் செல்லம் பெருகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உளுந்தால் குழந்தைக்கு எவ்வளவு வலிக்குமோ அதை விட பெற்றார்களுக்கு பல்லாயிரம் மடங்கு வலிக்கும். அது காலம் இருந்து கிடைத்த பிள்ளையாச்சு, அவ்வளவு தவிப்புகளுக்கு மத்தியில் கிடைத்த பிள்ளையாச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்த உடனே என்ன பண்ண போறான்? க்வெஸ்சன் பேப்பர் ஆரம்பிக்கப்பட போகுது. இப்ராஹிம் நபி எல்கேஜியா? இப்ராஹிம் நபி ஓலவலா? இப்ராஹிம் நபி அட்வான்ஸ் லெவலா? இந்த உலகத்தில் ஆக உச்சக்கட்டு ஈமான்தாரிகளில் ஒருவர் அவர். அவருக்கு கொடுக்கிற க்வெஸ்சன் எது தெரியுமா? ஆக விருப்பம் எதுவோ அதில் தான் கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக எது விருப்பமோ அதில் அந்த கேள்வி வந்து உளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். யாரை தெரிவு செய்கிறான்? இப்ராஹிம் நபியுடைய குழந்தையை தெரிவு செய்கிறான். ஆக விருப்பம் இதில் அவர், அல்லாஹ் வேணுமா இஸ்மாயில் வேணுமா, அல்லாஹ் வேணுமா பிள்ளை வேணுமா? சுபஹானல்லாஹ், பாலைவனத்திலே யாருமே இல்லாத ஒரு பெருவழி, பாலைவனத்து பெருவீதியிலே அவர் நடந்து செல்கிறார். ஒரு ஆணும் இல்லை, ஒரு பெண்ணும் இல்லை. அதிபயங்கரமான சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் அனர்த்தங்களை புரிந்து கொள்வீர்கள். அதுக்காக வேண்டி பதிவு செய்கிறேன். இப்ராஹிம் நபி என்ன செய்கிறார்? அங்கு போகிறார். போனால் மணலால் கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா, கல்லால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டதே காபத்துல்லா. அந்த ஆலயம் அங்கே இருக்கிறது. அந்த ஆலயத்தை நோக்கி மெப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரித்து கொடுக்கிறான். இப்ராஹிம் அங்க போங்க. போன உடனே பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்பி வந்து விட்டார். வருகிற நேரம் மனைவி கேட்கிறார்கள், அவர்கள் பொறுத்து கொண்டே வருகிறார்கள். இப்ராஹிம் இது என்னன்னு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஆண்டு மூன்றாவது முறை கேட்கிறார்கள். ஆமாண்டாங்க. இப்ராஹிம் நபி வந்த பிறகு ஒரு பகுதியில் நின்று துவா கேட்பார்கள். அவருடைய மன குமுறல் அப்படியே வெளியே வரக்கூடிய துவா, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஜி ஷரஈன், இந்த பைத்துக்கள் முஹர்ரம், ரப்பனா லி யுகீமுஸ் ஸலா ஃபஜல் அஃபிதத்தம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம். அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என்னுடைய சந்ததியை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சந்ததியை நான் விட்டு வைத்திருக்கிறேன், பிவாதின் கைரி ஜி ஷரஈன், புனிதமான ஆலயம் என்பது அவருடைய வாயில் ஃபர்ஸ்டுக்கு வரவில்லை. காபத்துல்லாவில் விட்டுவிட்டு வைத்தார். நானும் நீங்களும் துவா கேட்டால் ஈமான்தார்கள் எங்களை விட இப்ராஹிம் நபி மேலானவரா கீழானவரா? ஆக மேலானவர். நானும் நீங்களும் காபத்துல்லாவில் விட்டால் யாரெல்லாம்
எப்படி புள்ள பொண்டாட்டி காலத்துள்ளாரை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்று கேட்போம். இப்ராஹிம் நபி எப்படி கேட்டார் தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி பிவாதி கைரு ஸீ ஷர்இன், யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாயக்கே இல்லாத, விவசாயம் பண்ண முடியாத ஒரு மண்ணில் என்னுடைய குழந்தையும் புள்ளியும் என்னுடைய பொண்டாட்டியும் சந்ததியும் குடியமர்த்தி விட்டேன். ரப்பனா, அவர் என்ன சொன்னார், எப்படி சொல்கிறார், இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி பிவாதி கைரு ஸீ ஷர்இன், இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்திலே என்று சொல்கிறார். உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்திலே விவசாயம் பண்ண இயலாது, எதுவும் பண்ண இயலாது. மென்ஷன் பண்ணுகிறார், குழந்தைக்கு சாப்பாடு இல்லாம போயிருயாலா, தண்ணி இல்லாம போயிருயாலா, ஒரு ஆம்பளை இல்லையாலா, ஒரு பொம்பளை இல்லையாலா, ஒரு மனுஷன் இல்லையாலா, இது மென்ஷன் பண்றாரு. அல்லாட்ட எப்படி சொல்றான்னா, எதுக்கு வச்சேன் தெரியுமா, ரப்பனாலியோ கீமிசலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டு விட்டு வருகிறோம் கட்டளையாலுடைய கல்விகளை எல்லாம் அவர்கள் பக்கம் திருப்பி விடியால, யாருமே வராட்டி அவங்க பொழைக்க மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. துவாட சாராம்சன் நடங்குதா, மனிதர்கள் ஆளாலே அனுப்பி. அந்த காலத்துல மனுஷன் வரணுமா இருந்தா ரெண்டு விஷயம் நடக்கணுவாங்க, ஒன்று புக, நெருப்பு பத்து வச்சு வைங்க, புக மேல ஏறுனா தூரத்தில் உள்ள அந்த புகையை கண்டு வருவாங்க. ஒரு மனிதன் செஞ்சாலும் வாழ்க்கை நினைச்சு, இல்லைன்னா பறவைகள் இருக்கு சுத்தும், பறவைகள் எங்க சுத்தும்டா, தண்ணீர் வர்ற இடங்கள்ல சுத்தும், தண்ணீர் பொண்டிருந்த பாலைவனங்கள்ல, அதுக்கு மேல அதுக்கு ஆதாரம் வந்து பறவைகள் சுத்தும். இந்த பறவைகளை பார்த்துதான் இஸ்மாயில் அலைகிறார், இஸ்மாயில் அலைசலாம் அங்கு ஜிப்ரீல் அலைசலாம் வந்து தன்னுடைய குதியை வைப்பதாக புகாரியில் வருகிறது, நீர் வழியாகுது. இதை கண்டு ஒரு கூட்டம் வந்து அங்க சேருது. அப்புறம் அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்ப எவ்வளவு பெரிய ஈமான் இருக்கணும். இந்த கொஸ்டின் எல்கேஜிக்கு வராது, புள்ளி விட்டுட்டு வாங்கன்னு வரமா எல்கேஜிக்கு வராது. அதெல்லாம் ஆடான கொஸ்டின், யாருக்கு வரும் தெரியுமா, அந்தந்த ஆட்களுக்கு வரும். வந்தா அப்ப நபிக்கேண்டா வரும், அப்படி வரும், பெரிய பெரிய கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் நேரம் என்ன செய்து கொண்டார்கள், எங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன கொஸ்டினுக்கு நாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் என்பதைத்தான் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் அவர் வெற்றி கண்டு விட்டார், மனசை இறுக்கி கொண்டு இல்லை நான் விடுகிறேன் என்று சொல்லி புள்ளியும் பொண்டாட்டியும் விட்டாரே. இன்றைக்கு ஹஜ்ஜுடைய கடமையில சைத்தானுக்கு கல்லடிக்கிறோமே, அவரை குழப்பிய இடங்கள், மனக்குமரல்களுக்கு ஆளாக்கப்பட்ட இடங்கள் விடுவோமா வேணாமா? செல்லவே பிஞ்சாச்சே, என் பொண்டாட்டியாச்சே, நான் பேசுவதை வெறும் வாயால் வார்த்தைகளால் கேட்காதீர்கள், கல்வால் உணர்ந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைக்கு நடந்தால் எப்படி, உங்களுடைய பிள்ளைக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் நடந்தால் எப்படி, குடும்பமாக வாழ்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் யாரும் இல்லாத இடத்தில், பாலைவனம் என்றால் மெப் மிஸ் ஆகினால் முடிந்து போனது அல்லாவுடைய நிலையில் அந்த காலத்திலே எப்படியும் பொழைக்க முடியாது. எங்கால் போய் தண்ணியை தேடுவது, எங்கால் போய் கிராமத்தை தேடுவது, பாலைவனம் என்பது அதிபயங்கரமான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் விட்டு விட்டு போய்விட்டார், சோதனை முடிந்து விட்டதோ அப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு அருள்புரிகிறான், அங்கே ஒரு கிராமம் உருவாகிறது. இன்றைக்கு பைத்துல்லாவுக்கு அலை மோதி கொண்டு போறார்களே, பைத்துல்லாவை கெட்ட போகிறார்கள், காபத்துல்லாவை கெட்ட போகிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை ஆக நேசித்தான், இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிம் நபி அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். என்ன பரிசு, இதுதான் அடுத்த பரிசு. ஃபலம்மா பலவமாவு ஷாய், அவருடைய மகன் அவரோடு சேர்ந்து வேலை செய்கிற பருவம் என்றாக ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வேலை செய்கிற பருவத்தை அடைந்து விட்டான். என்ன வேலை செய்கிற பருவம் தெரியுமா, ஆக பெருசும் இல்லை, ஆக சின்னதும் இல்லை. அல்லாஹ் வயசை சொல்லாமல் முன்னாடியே குர்ஆனில் பேசுவான், உணர்ந்து பார்ப்பதுக்கெல்லாம் அப்படின்னு. உங்க வாப்பாவுக்கு ஒரு செங்கல்ல தூக்கி பக்கத்தில் வந்து அபி இதாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம், உங்களுடைய கல்விகள் எப்படி இருக்கும் என்று பலம் பார்ப்பதுக்கெல்லாம் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஃபலம்மா பலவமாவு ஷய, அவரோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய வயது என்றால் தாடி பழுதாகி ரொம்ப வயசாலையும் இல்லை, தவழ்ந்து போகிற சின்ன குழந்தையும் இல்லை, நடந்து வாப்பாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவத்திலே அவர் ஒரு கனவு காணுகிறார், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பவுக்க ஃபந்துர் மாதாச்சரா, என் மகனே, நபிமார்கள் கனவு கண்டால் வஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்புகளுக்கு விவரமாக கொடுக்கக்கூடிய மெசேஜ்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய கனவுகள் வஹிகள், அதாவது கனவு மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி அனுப்பி வைத்தான். இப்ராஹிம் நபி சொன்னால், மகனை பார்த்து என்ன சொன்னார், இன்னி அராஃபில் மனாமி, நான் ஒரு மனா கண்டேனப்பா, ஒரு கனவு கண்டேனப்பா,
அன்னி அஸ்பஹுக்கு ஃபந்துர் மாதா தரா, உன்னை வெற்றதாக ஒரு கனவு கண்டேன். என்னவா அப்பா அடுத்த பாயிண்ட்டும் அல்லாஹ் எதை வைக்கிறான்? இப்ராஹிமுக்கு இந்த உலகத்திலே மகன் கொஞ்சம் பெருசாகி விட்டதுக்கு பிறகு இப்ப வர்றதா கை குழந்தை கொஞ்சம் பாசம் குறவன் நாலு பேர் பேசுவார்கள். உலகத்துக்கு வந்து 50 நாள் தானே, 100 நாள் தானே, 1000 நாள் ஆனால், 3 வருஷம் ஆனால், 5 வருஷம் ஆனால், 10 வருஷம் ஆனால் வருத்தம் இன்னும் டபுள் ட்ரிபிள் ஆகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரோடு எவ்வளவு இருக்கிறார்களோ அந்த பருவத்தை எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுகிறான். ஒரு பருவம் இருக்கிறது, தாய் தகப்பன் பிள்ளை என்பது அவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப், அதை எல்லாம் சொல்லி காட்டி அந்த பருவத்தில். அதுக்கு அடுத்த சோதனை என்ன? கிணத்துல குதி, மலையில பாயில்ல, புள்ள வேணுமா அல்லாஹ் வேணுமா, புள்ள வேணுமா அல்லாஹ் வேணுமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான்தாரிகளுடைய வீடுகளுக்கு பிறந்து பிறந்து சோதனைகள் வரும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆல போடுகிற நேரம் என்ன சொன்னார்? மகனை பார்த்து கேட்டார், இன்னி அராஃபில் மனாமி, என்ன மகனை செய்வது, நான் கனவு கண்டு விட்டேன். அவர் என்ன சொன்னார்? பாப்பா யாபத்தி, என் தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. அப்படி மகனை வளர்த்திருக்கிறார். சத்த ஜுதுமே இஷா அல்லாஹ் மின சாபிரீன், என்னை பொறுமையாளர் என்று அல்லாஹ் கூப்பிடுவானே பட்டியல் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் இஸ்மாயில் என்று. அப்பொழுது என் பேர் வரும் வாப்பா மருமையிலே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னாலும் நீங்க செய்யுங்க வாப்பா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வகைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பதிலுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எப்படி உணர்வு பூர்வமான கட்டம் தெரியுமா? ஃபலம்மா அஸ்லமா, ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். சுபஹானல்லாஹ், வாப்பாவும் தலையை குனித்து விட்டார், மகனும் தலையை குனித்து விட்டார், இப்பொழுது வெட்ட போகிறோம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக எவ்வளவு பாசமாக அந்த வார்த்தையை சொல்கிறான் தெரியுமா? கட்டுப்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள், ஃபலம்மா அஸ்லமா, அதோடு அவர்கள் கட்டுப்பட்டதுக்கு பிறகு கொண்டு போகிறார். கல்லுக்கிட்ட நடிப்பதுக்கு இல்லை, வெட்ட எடுத்த இன்னொருவர் குத்தினால் வேற புள்ளையை, தான் சாப்பனே புள்ளையை குத்துவதற்கு கை வராது. எவ்வளவு அண்டவர்கள் இருப்பார்கள், நாலு பேரை சுட்டுட்டு சுடுவார்கள், ஓ புள்ளை உன் பைத்தில சுடு, தலையில சுடண்டால் அவர் கை நடுங்கி கீழே விழும். மனித இயல்பு இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கத்தியை எடுத்து விட்டார், வெட்டுவதற்காக எல்லாம் சரி, கல்லில் வைத்து விட்டார், ஒத்தெல்லூலில் ஜபீன், அவருடைய நெத்தியை கொண்டு போய் கல்லில் வைக்கிறார், அல்லது முகக்குப்புற பரட்டுகிறார், பரட்டி விட்டு எடுக்கிறார் வெட்டுவதற்கு. ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தியத்தை ரூயா, நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டா இப்ராஹிம், கனவை உண்மைப்படுத்திட்டீங்க. இப்படித்தான் நல்லவர்களுக்கு நாங்கள் அதாவது உதவி செய்வோம். அந்த பிராணி எடுத்து அறுத்து போடுங்க இப்ராஹிம், அங்க பிராணி வச்சிருக்கிறோம், நாங்க காட்டு மிராண்டி இல்ல. சோதனையிட கடைசி என்ன தெரியுமா? தொங்குற மாதிரி வரும், அதனோட உழுந்து நினைப்பீங்க. அல்லாஹ்வுடைய உதவி அப்படியே வந்து பிடிச்சிடும். சுபஹானல்லாஹ், கண் கலங்கி கண்ணீர் ஓடும். எதுக்கு ஹஜ் பெருநாள் சிரிக்கணும்னு தெரியுமா? எதுக்கு ஹஜ் பெரு உலகத்துல தன்னுடைய புல் ஐசியூல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, பொழைச்சி வந்தா அன்றைக்கு அவருக்கு பெருநாள்ன்றாங்க, அவருக்கு அன்றைக்கு பெருநாள், உங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லா நோயும் முத்தி போச்சு, நீங்க தேர்ந்து வந்து 10 ஆண்டுகள் வாழ்ற மாதிரி ஒரு நடந்தீங்கன்னு வைங்க, அன்றைக்கு உங்களுக்கு பெருநாள். இப்ராஹிம் நபி சந்தோஷத்து உலகமே பகிர்ந்து கொள்வதற்கு தான் ஹஜ்ஜி மாநாடு. அவரை ஞாபகப்படுத்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் அவ்வளவு பெரிய சோதனையே வேற எவனும் கொடுக்க மாட்டான். இது மிக தெளிவான சோதனை, நல்லா சொல்றான். இது ரொம்ப பெரிய கிரேட், பெரிய ஒரு பிரபலத்தை கொடுத்தோம். சிக்க அவித்துட்டார் அவர். இப்ராஹிம் ரொம்ப கூப்பி களிமாத்தின் பார்த்தோமா உன்ன, இப்ராஹிம் எல்லா வழியிலும் பிடிச்சி நாங்க சோதிச்சு பார்த்தோம், எல்லாத்தையும் தமாம் பண்ணிட்டார் அவர், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அவர். கல்புல ரப்பி அல்லாஹ், ரப்ப அல்லாஹ் என்பதுதான் இருந்துச்சு ஆன்சர். அல்லாஹ் எல்லா கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன? உடமை பறிக்கப்பட்டா, ஊடு பறிக்கப்பட்டா, சொத்து பறிக்கப்பட்டா, செல்வம் பறிக்கப்பட்டா, என்ன பறிக்கப்பட்டாலும் ஆன்சர் என்னண்டா? அல்லாஹ் என்ற ஆன்சர் வரணும். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காட்டு மிராண்டி தனமாலாம் ஒண்ணு செய்ய மாட்டான், அவரோட சக்தி கேட்ப சோதிப்பான். இப்ப நாம இது தனி மனித வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கையில யாருக்கு வரும்? யார் உறுதியான கொள்கைவாதியோ, யார் உண்மையான ஈமான்தாரியோ அவருக்கு வரும். வந்தா அல்லாஹ் வந்து ஏன் இறக்கன்னு சொல்றேன் தெரியுமா? கடைசியில விட மாட்டான் நம்ப, அவ்வளவுதான். அல்லாஹ் பாசம் தூக்கு கல்ல,
தூக்கி உள்ள மாதிரி வரும் பாருங்க, உலகமே கைவிட்டிருக்கும் பாருங்க, அப்ப வந்து தூக்கி பிடிச்சிருவோம். இதனால ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம சவுர் கோயில் இருந்தாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, யார சொல்ல கண்டுட்டா நான் முடிஞ்சு வந்து வர்றான், களத்து கேட்கிறாங்க 100 ஒட்டகம், பரிசு என்ன பரிசு? அல்லாஹ்வுடைய பக்கத்தில் அபூபக்கர் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல திருமறையில சூரா தௌபால சொல்லி காட்டுறானே, நபிகள் நாயகத்துக்கு ஒரு டென்ஷனும் இல்லை, ஒரு டிப்ரெஷன் இல்லை. லா தகஃப் யா அபூபக்கர், வல்லாஹுமானா அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், நாங்க அல்லாஹ் சொல்லி போறோம். ஹிதாயத்துல போற நேரம், ஹிதாயத் ரூட்ல போற நேரம், நேரான ரூட்ல 4 பேர் குழப்பம், ஏண்டா இது தேவையா முசிபத்து, வட்டியில கை வைக்கிருந்தானே அது போல அப்படிதான் தொடர்ந்து ஓவர தொடர்ந்துதானே, அத்தன் தேவை பாத்தீங்களா, அவளியா குஞ்சி வரி இப்ப அப்படி எல்லாம் சொல்லுவார்கள். சொல்ற நேரம் எல்லாம் கல்விகள் திசை திருப்பப்படும், பள்ளிவாசல் பிரச்சனை என்று வருவீர்கள், சமூகத்தில் ஒரு பிரச்சனை போக்கு அடைக்கப்பட்டிருக்கும், நீங்க போய் 4 பேரோட உதவி செஞ்சு தண்ணி அனுப்புவோம், 4 பேருக்கு உதவியாட்டும், வீட்டுல பொண்டாட்டி ஏசுவோம் தேவை உங்களுக்கு, கேட்ட புட்டி வீட்டுல இல்லாம அங்க போய் 4 பேருக்கு வேலை செய்வீங்களா? இது ஐரோப்பா பேச்சு. ஐரோப்பாவில் 4 பேர் முன்னாடி செத்து போனாலும் கார்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் அவன் கேட்ட போட்டு அவன் ப்ரொஃபஷனல், அவன் டாக்டர். எனக்கு இருக்குமா அந்த முசீபத்து? 4 பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க, ஏன் அக்கத்துக்களையா அக்கத்துக்களையா, நான் இருக்குப்பே அதுக்கு போறேன், அதுக்கு அவ்வளவு பெரிய கேட்டு கேட்டு கட்டி வச்சிருக்கிறேன், அவ்வளவு பெரிய மதில் கட்டி வச்சிருக்கிறேன், வீட்டுக்குள்ள இருப்போமே. இதை உலகளாவிய படித்தவர்கள் பார்த்தா ஓ உண்மை தானே, பைத்தியக்காரர் தானே, அவனுக்கு உதவி பண்ணி நான் என்ன பண்ணேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணி நான் என்ன பண்ணேன், எனக்கு இது பண்ண. மூமின்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஓஹோ அல்லாஹ் சோதனை போட்டான், இதான் குஷனோ, இன்றைக்குள்ள குஷன் இதுதானா, ஒருத்தன் கதவை தட்டுவான் பதறி போய் மலையில நனைஞ்சி அல்லாஹ் மறுமையில ஞாபகப்படுத்துவான், உன் வீட்டுக்கு வந்தனே ரப்பே, நீ என் வீட்டுக்கு வந்தியா, நான் வந்தனே வித்தியாசமாக விவரமாக ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுவார். இந்த கேள்விகளை போடுகிற நேரம் சரியான பதிலை ஆன்சர் பண்ணணும். 4 பேர் நோவிப்பார்கள், தேவையான்னு கேட்பார்கள், எதுக்கப்பா அங்கே போய் உதவி செய்தால் உங்க வீட்டுக்கு ரிஸ்க்குக்கு என்ன ஆகும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஹிதாயத்தில் போய் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்தால் ஒரு ரிஸ்குன் கரீம், சங்கையான ரிஸ்கை நான் உங்களுக்கு தருவேன், மரமான வாழ்க்கை உங்களுக்கு தருவேன் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனையில் இன்னொரு வடிவம் என்னவென்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொதுப்படையான சோதனைக்குள் ஒரு மனிதனை ஆளாக்குவார். நான் இதுவரைக்கும் சொல்லி வந்த சோதனை தனிப்பட்ட ரீதியான சோதனை. பொதுப்படையான சோதனை என்றால், இந்த மாதிரி காற்று வீசக்கூடிய நேரத்தில் பெரும் பெரும் மரங்கள் கீழே விழக்கூடிய நேரங்களில் முஸ்லீமும் அதுக்கு தாக்கப்படுவார், காஃபிர்களும் அதுக்கு தாக்கப்படுவார். இந்த மாதிரியான புயல்கள் வீசுகிற நேரம் எக்கச்சக்கமான மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க. இது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள், நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் பொதுவான சோதனை, தனி மனித வாழ்க்கையிலே மூமினுக்கு அதிகமான சோதனை, காஃபிருக்கு வேற ஒரு சோதனை இருக்கிறது. நான் சொல்லுவேன், பொது வாழ்க்கையை பொறுத்தளவில் அந்த பொது வாழ்க்கையில் எல்லோரும் வருவார்கள். மறுமை நாளிலே ஒரு கூட்டம் வருவார்களாம், மறுமை நாள் நெருங்குகிற நேரத்தில் அவர்கள் மதீனாவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள், பூமி பிளந்து வெட்ட வெளியில் அவர்கள் எல்லோரும் உள்ளே போய்விடுவார்கள். நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். அப்பொழுது கேட்பார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் யாரை சொல்லலாம், நல்லவர்களும் சேர்ந்து பூமிகளை புதைகிறார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமல்ல அமாலு பின்னியா, எல்லா நியத்துகளும் எல்லா எண்ண எல்லா செயல்களும் எண்ணத்தை பொறுத்து. அவர் நல்லவராக இருந்தால் நல்ல விதமாக அவர் எழுப்பப்படுவார், தீயவராக இருந்தால் தீய விதமாக எழுப்பப்படுவார். பொதுவாக எல்லாத்து பேரையும் ஒரு சோதனை பிடிக்கிற நேரம், ஒரு சுனாமி வந்து பிடிக்கிற நேரம், நல்லவர் கெட்டவர் எல்லாரும் இருக்கிற நேரம், லஹாமா கசபத் அலைஹா மக்தசபத், அவருடைய நன்மையை அவர் கண்டுகொள்வார். அவருக்கு எது நன்மை அவர் செய்தாரோ அவருக்கு கிடைக்கும், அவர் சம்பாதித்தது அவருக்கு உண்டு, அவர் சம்பாதித்த தீமை அவருக்கு உண்டு.
பொதுப்படையான சோதனை என்று வருகிற நேரம் நல்லவர் கெட்டவர் என்றெல்லாம் பிரிக்க மாட்டான். ஆனால் நல்லவருக்கு என்ன? அது தூய்மை, அவருடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. கெட்டவர்களுக்கு என்ன? அது அழிவு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? ஒரு ஊசி, ஒரு முள்ளு உங்கள் காலில் தைத்துக் கொண்டால் முள்ளு குத்திட்டு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம், அந்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்றார். ஒரு மூமினுடைய கல்வியை ஆறுதல் படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த அனர்த்தங்கள் சம்பந்தமாக நீங்கள் அதை பார்க்கணும். ஏனென்றா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரொம்ப நேர்மையான ஒரு நீதி இந்த உலகத்தில் போட்டு வச்சிருக்கிறான். என்ன நீதி என்று கேட்டா, ஒரு காஃபிர் இருக்கிறான், ஒரு முஸ்லீம் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் எப்படி தீர்ப்பு கொடுக்கப்படும், மறுமையில் எப்படி தீர்ப்பு கொடுக்கப்படும்? அநேக மாணவர்கள் மறுமையுடைய தீர்ப்பை தான் நினைத்து வைத்திருக்கிறாங்க. உலகத்தில் ஒரு தீர்ப்பு இருப்பதாக திருக்குறான் சொல்லுது. மன்கான யுரீதுல் ஹயாத் துன்யா வஸீனத்தஹ நூஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன். யார் இந்த உலகமும் இந்த உலகத்துடைய அலங்காரங்களும் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆல உலகத்தை கொடுக்கிறான், அவருடைய அலங்காரங்களை கொடுக்கிறான். நூஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவ்வளவு கொடுப்போம், கொஞ்சமும் குறைக்க மாட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். நன்றாக பாருங்க குர்ஆன் ஆயத்து என்ன அல்லாஹ் சொல்றான். ஒரு சிரிப்பாளர் இருக்கிறார், ஒரு கணேஷ் இருக்கிறார், ஒரு அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். உலகத்தில் யார் கஷ்டப்படுறாரோ அவருக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு ஒரு ஃபிளைட் வாங்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன உலகத்தில்? மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா, துன்யாவில் ஒன்றை நினைக்க வேண்டுமா, ஒன்றை நாட வேண்டுமா? வசீனத்தா, அவருடைய அலங்காரங்கள் எல்லாம் ஒருவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நூஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன். அதுக்காக வேண்டி கஷ்டப்படுகிற நேரம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, பயோடேட்டா எடுத்து முஸ்லீம் ஆச்சே அவருக்கு 100 கொடுங்க, இவருக்கு 50 கொடுங்க, கொடுக்க மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாரோ அவ்வளவு கொடுப்போம், வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், ஒரு பர்சன்ட் குறைக்க மாட்டோம். இவர் சயின்டிஸ்டா இருந்த அமெரிக்காவில் ஒரு காஃபிர், அல்லாஹ்வை திட்டு கொண்டவர், உலகத்தை நாடினாலும் அல்லாஹ் உலக விஷயத்தில் நீதமாக அதை முடித்து விடுவார். உலகம் என்றால் ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்த உடனே நேசிக்கிறான் அர்த்தம் இல்லை, எல்லாருடைய நீதியா கொடுப்பான். இவர் மூமின், அவர் உலகத்தை மிச்சம் நாடவில்லை, உலகத்தை அளவாக கொடுத்து ஆஹ்ராவை நாடினால் ஆஹ்ராவை கொடுப்பான். இவர் காபிர், உலகத்தை நிறைய நினைக்கிறார், ஆஹ்ராவை நினைக்கவில்லை, உலகத்தில் நிறைய கொடுத்து ஆஹ்ராவில் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அடிப்படை. அதனால் ஒரு உலகத்தில் இதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுவான், நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை கொடுப்பான். புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இந்த உலகத்தை பொறுத்தளவில் ஒருவர் கஷ்டப்பட்டு விட்டார், உலாய்க்க ஜசாவும், இந்த உலகத்திலே ஒருவர் பாவம் செய்ய போகிறார், வசாரியோ மஃபிரத்தும் வசாரியோ இலா மஃபிரத்தின் மிரப்பிக்கும் ஒரு ஜன்னத்தில். அல்லாஹ் சொல்றான், வசாரியோ, ஓடி வாங்க அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு. ஏன் ஓடி வாங்க தெரியுமா? பாவம் செய்தவர்களை வாங்க, மன்னித்தால் உலாய்க்க ஜசாவும் மஃபிரா, உங்களுக்கு கூலி அல்லாஹ்வுடைய மஃபிரத், பாவ மன்னிப்பும் சொர்க்கமும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆள் மூட்டை தூக்குறார், அவருக்கு கூலியா 200 ரூபா கொடுப்போம், ரெண்டு மூட்டை தூக்கினார் 400 ரூபா கொடுப்போம். துன்யாவுடைய விஷயத்தில் ஒருவர் பாடுபட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்த்தால் ஆஹிராவிலே அவருக்கு கூலி கொடுக்கப்படும், துன்யாவிலும் கூலி கொடுக்கப்படும். என்ன கூலி? நன்மைக்கு நன்மை அல்லாஹ் கொடுப்பான், நல்ல வாழ்க்கை கொடுப்பான். கரீம், சங்கையான ரிஸ்க் வரும், எல்லோருக்கும் ரிஸ்க் கிடைக்கும். சங்கையான ரிஸ்க் யாருக்கு வரும் தெரியுமா? நல்லவர்களுக்கு ஹயாத்தன் தெய்வமா, மனமான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கெட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? ஆஹ்ராவில் மட்டும்தான் பனிஷ்மெண்டா? ரெண்டு பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்றான், துனியாவுடைய தீர்ப்பு, ஆஹ்ராவுடைய தீர்ப்பு. ஒமன் ஆரம் அஞ்சிக்ரி ஃபைனலுஹும் ஐஷத்தல் லன்கா, யார் எங்களுடைய ஜிக்ரை புறக்கணிக்கிறார்களோ, எங்களுடைய வேதத்தை புறக்கணிக்கிறார்களோ, எங்க உபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ, ஃபைனலுஹும் ஐஷத்தல் லன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, டிப்ரஸ் லைஃப், அவருடைய கல்புகள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாம் இருக்கும், ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும் வாழ்க்கை, அவ்வளவு டென்ஷனில் ஓடும். ஒமன் ஆரம் அஞ்சிக்ரி ஃபைனலுஹும் ஐஷத்தல் லன்கா ونحشرهم يوم القيامه اعما அவர்கள் மறுமை நாளிலே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். துன்யாவிலே டிப்ரஸ்டான லைஃப், மறுமை நாளிலே குருடராக எழுப்பப்படுவார்கள். அவர்கள் கேட்பார்கள், கால ரப்பி லிம ஹஷர்தனி اعما وقد كنت بصيرا, யா அல்லாஹ் எங்களை ஏன் யா அல்லாஹ் குருடராக எழுப்பி
நாங்கள் எல்லாம் உலகத்தில் பார்த்து கொண்டு தானே இருந்தோம், எல்லாத்தையும் பார்த்துமே அல்லாஹ் ஏன் யாரு எங்களை குருடராக எழுப்பாயினாய் என்று கேட்பார்களாம். அல்லாஹ் கேட்பானாம், கால அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா ஒகசாலிக்கு யௌமத்தும் சா, என்னுடைய அத்தாட்சிகள் எல்லாம் வருகிற நேரம், என் வேத வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டப்படுகிற நேரம் நீ மறந்து விட்டாயா, இன்றைக்கு சாரி உன்னை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுவானாம். ஒகசாலிக்கு யௌமத்தும் சா, அதே போன்று இன்றைய தினம் உன்னை நான் மறந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் வரும் அவர்களுக்கு, மூமின்களுக்கு பிரச்சனை வந்தாலும் ஹலாஹ் மனமான வாழ்க்கை, ஹயாத்தின் தையபா மனமான வாழ்க்கை, ஒரு ரிஸ்குன் கரீம் சங்கையான ரிஸ்க் கிடைக்கும். பிரச்சனை ஒரே மாதிரி வரும், அவருக்கும் கைவெட்டுவது முஸ்லீமுக்கும் கைதான் விட்டிருக்கிறது. முஸ்லீம் முக்கு அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான், ஹலாலான நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறான். ஏன், நேரான பாதை அல்லாஹ்வுடைய அறிவுரை. வலாத்தையினோ நேரான பாதையில் போய்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அறிவுரை என்ன, தளர்ந்து போக கூடாது. வலாத்த ஹஸனோ கவலைப்படக்கூடாது. வாந்துமுல்லானோ நீங்கள் தானப்போ உயர்ந்தவர்கள். இங்குந்து மூமினின் மூமின்களாக இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எக்கச்சக்கமாக பேசுகிறார்கள். அந்த பேச்சுகளை மட்டும் நான் பேச விரும்பவில்லை. நிறைய முஸ்லீம்கள் திரிவிலே இருந்தாலும் தப்பாக பேசுகிறார்கள், மனைவி திட்டு பேசுகிறார்கள், வியாபாரத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள், எக்கச்சக்கமாக பேசுகிறார்கள். ஒரு மூமினுடைய ஈமான் பேச்சையும் செயலையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நேரத்தில் இந்த புயல் சம்பந்தமாக, இந்த காத்து சம்பந்தமாக இந்த விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு பதிவு செய்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் ரொம்ப விவரமாக பேசுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் உண்டாகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? கடலிலும் தரையிலும் லஹரல் ஃபசாத், ஃபசாத் வெளியாகி விட்டது. மனிதனுடைய கரங்கள் செய்த தீமைகள், இது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிரச்சனை வந்தால் அதுக்கு கூலி உளியாத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. டிப்ரஸ் உன்னை கொண்டு போய் ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டுமா இல்லையா? அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த மாதிரி டிப்ரஸ் ஆக்க வேண்டும் என்பதற்கு தொடராக அனுப்புவான். அவர்களை அழிப்பதற்கு, எங்களை தூய்மைப்படுத்துவதற்கு என்ற சிந்தனை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியிலே இந்த மாதிரி சோதனை காலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு துஆ கற்றுத் தருகிறான். சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனத்தை நீங்கள் போய் பரட்டி பார்க்கலாம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மா இக்தஸபத் ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா அவ் அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் கேட்க சொல்கிறான், ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி முன்னாடி சென்றவர்களுக்கு சுமத்தப்பட்ட அந்த சுமையை போன்ற ஒரு சுமையை அல்லாஹ் எங்கள் தலையிலே சுமத்தி விடாதயா அல்லாஹ் கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சுமைகள் அலையாக வருகிற நேரத்தில் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்துனா பிஹி. யா அல்லாஹ், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தி விடாதயா அல்லாஹ். அல்லாஹ் கேட்க சொல்லி கற்றுத் தருகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்துனா எதிராக உதவி செய்து என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வேறு விதமான ஒரு சோதனை. ஜும்மாவுடைய பாடத்திலே கடைசி இந்த ஹதீஸ்களை உங்களுக்கு பார்க்கலாம். ஸஹீஹ் அல்புகாரியிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறி விட்டார்கள். அரபியிலே காட்டு அரபி, கிராமவாசி அராபி என்று சொல்லுவோம், கிராமப்புறத்தில் படிக்காதவர்கள் விவரம் தெரியாத அரபிகளுக்கு அராபிகள் என்று சொல்லப்படும். ஃபகாம அராபியுன், ஒரு மனிதர் ஒரு அராபி எழும்பினார். ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்று மிம்பரில் ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹுத்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எழும்பினார். யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பிரச்சனை என்று பாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஹலக்கல் மால், எங்க சொத்துக்கள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறது, கட்டுமையான வறட்சி, மழையே இல்லை யார சொல்லலா, அவ்வளவு வேதனை. அல்லாஹ்விடம் கேட்க மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து கொண்டு அவர் பேசினதோடு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், வரஃபா எதைஹி, என்னுடைய ரெண்டு கரங்களும் அல்லாஹ்விடம் உயர்த்தினார்கள். அல்லாஹ், மக்களுக்கு அதிபயங்கரமான சோதனையா அல்லாஹ். அவர் கேட்கிறார் மிம்பரில் இருந்து ரசூலுல்லா உரையை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்விடம் சொன்னார்கள். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறார்கள். அவர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக. பள்ளிவாசலிருந்து மேல்
மேலே பார்த்தால் வானம் தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் மீது ஆணையாக ஜும்மா அந்த உரையை ஆரம்பிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிற நேரம், வானத்திலே கார் மேகத்துக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை, மழைக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை. எப்படி சொன்னால் தெரியுமா, வல்லஜி நஃப்ஸி பீதி, எவன் கரத்திலே ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணை, எந்த அறிகுறியும் இல்லை. ரசூலுல்லாஹ் ரெண்டு கரங்களும் அந்த ஆராபி கிராமவாசி சொன்னதுக்காக வேண்டி ஏந்தி அல்லாஹ்விடம் நிறைய சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கையை கீழே போடவில்லை. வானத்திலே கரு மேகங்கள் சூழ்ந்து கொண்டதை நாங்கள் பார்த்தோம். பெருமகனார் கையை கீழே போட்டு விட்டு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் மிம்பரிலிருந்து கீழே இறங்குற தாடியிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வடிகிறது. நலைந்து விட்டார்கள். அந்த மலை அப்படியே பேய ஆரம்பித்து விட்டது. சஹீஹுல் புகாரிலே 9:33 செய்தி என்று ஞாபகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே ரசூலுல்லாஹ் மிம்பரிலிருந்து இறங்குறார்கள். அவருடைய தாடியிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த மலை அடுத்த நாள் பெய்ந்தது, அதுக்கு அடுத்த நாள் பெய்ந்தது, அடுத்த ஜும்மா வரைக்கும் பெய்து கொண்டிருந்தது. பெரிய ஒரு மலை. அந்த அராபி அல்லது அதே போன்ற ஒரு அராபி, எனக்கு ஆளை திட்டமில்லை என்றார்கள் அனஸ் பின் மாலிக் ரதியல்லானவர்கள். ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறி விட்டார்கள். மக்கள் எல்லாம் குழுமி விட்டார்கள். ஃபக்காம் அராபியுன், அதே மாதிரி ஒரு அராபி எழும்பினார். அவரோ தெரியவில்லை என்றார் அனஸ் பின் மாலிக். எழும்பி விட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஹலக்கல் மால் தஹத்தமல் பனா, இந்த மலை எங்கள் சொத்துக்களை எல்லாம் அழித்துக் கொள்கிறது. யா ரசூலுல்லாஹ், நாங்க கட்டி வச்சதெல்லாம் அட்டிப்பட்டு போகுது, பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், மலை பெருகி விட்டது. அல்லாஹ்விடம் கேளுங்களேன். அதே போன்ற ரசூலுல்லாஹ் வரஃபா எதை தன்னுடைய ரெண்டு கரங்களையும் உயர்த்தினார்கள். அல்லாஹும்மா ஹவாலைனா வலாலைனா, மலையை நிப்பாட்டு என்று கேட்கவில்லை. காட்டு பிரதேசங்களுக்கும் ஓடைகள் உள்ள இடங்களுக்கும் யா அல்லாஹ், இந்த மலையை தள்ளிவிடு யா அல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் இஷாரா செய்யப்பட்டு கொண்டிருந்தது. வானத்தை நோக்கி அந்த விரல் உயர்த்தப்பட்டு இப்படி இப்படி செய்ய அந்த கார் மேகங்கள் தள்ளுவதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். ஒரு அறையில் நடந்தது அல்ல, மதீனமா நகரத்தில் நடந்தது. சஹீஹுல் புகாரியிலே பாபுல் ஜும்மா, ஜும்மா என்ற பாடத்தில் அந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கார் மேகங்கள் பறந்து போய்விட்டது. அல்லாஹ் அனஸ் பின் மாலிக் சொன்னார்கள், வாதுல் கனாத், மதீனாவில் கனாத் என்ற ஒரு ஓடை இருக்கிறது. அந்த ஓடை ஒரு மாசம் ஓடியது, ஒரு மாசம் ஓடியது. மதீனா பள்ளமாகிவிட்டது. வருபவர் போவர் இந்த மலையை பேசாமல் போவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மலை, எங்கள் ஞாபகத்தில் உள்ள மலை என்று அந்த ஹதீஸை முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆதான் எங்களுக்குரிய பெரும் ஆயுதம். மூமின்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி இன்னும் ஒரு புயல் வரப்போகுது, அது இது என்று வதந்திகள் பீதங்கள் எல்லாம் பரப்பப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை சார்ந்து நிற்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்புகளுக்கு அமைதியையும் ரஹமத்தையும் இறக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வ ஆகிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.